அதிமுக கட்சியினரின் நியமன கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து நியமன கலந்தாய்வுக் கூட்டம் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் வி பி குமரேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமமுக அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் கே ஜி ராஜா, முகமது அம்பை ஒன்றிய செயலாளர் பாலையா, அம்பை நகர செயலாளர் இசக்கி முத்துப்பாண்டியன், அம்பை ஒன்றிய இணை செயலாளர் கே வி சுப்பிரமணியன், மணிமுத்தாறு நகர செயலாளர் எஸ்ஏபி சுப்பிரமணியன், சேரை ஒன்றிய செயலாளர் தெய்வநாயகம், சேரை நகர செயலாளர் ஆர் கணேசன், சேரை ஒன்றிய துணை செயலாளர் காந்தி, கல்லிடை நகர செயலாளர் அசன், விகேபுரம் நகர செயலாளர் ஸ்டாலின், வீரை பேரூர் கழக மந்திரமூர்த்தி, பத்தமடை பேரூர் கழக ஷேக் சையது அலி, கோபாலசமுத்திரம் பேரூர் கழக செல்லப்பாண்டி, செவல் பேரூர் கழக மாடசாமி, சேரை ஒன்றிய அவைத்தலைவர் பரமசிவன், சேரை ஒன்றிய இளைஞரணி இணை செயலாளர் சீவலக்கண்ணன், மணிமுத்தாறு பேரூர் கழக இளைஞர் பாசறை செயலாளர் சிவபிரகாஷ், மணிமுத்தாறு இணை செயலாளர் விஜய், வள்ளியூர் பேரூர் கழக ராஜா, சவுந்தர பாண்டியன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு முத்து உட்பட அமமுக கட்சி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை புறநகர் தெற்கு மாவட்டம் மாவட்ட செயலாளர் வி பி குமரேசன், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் ஆய்வுக்குழு எதிராக சிறப்பாக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வருகின்ற 2021 சட்டமன்றத்தை எதிர்கொள்வதற்காக நிர்வாகிகளை நாங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். வருகின்ற பொது வருடம் நல்ல வருடமாக அமைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். 2021 ஆண்டு சட்டமன்றத்திலே டிடிவி என் தினகரன் எனும் நான் என்ற குரல் ஒலிக்கத்தான் போகிறது. அது எல்லாரும் கண்கூடாக பார்க்கத்தான் போகிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இந்த தொகுதியில் இருக்கின்ற எந்த ஒரு அம்பையில் இருக்கின்ற எந்த ஒரு நிர்வாகியோட ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியாது. எதிர்கட்சியாலே வல்லமாக இருக்கிறது. அம்பை தொகுதி டிடி சினகரன் சாருடைய கோட்டையாக ஒலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.